எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டப்பிங் படம் 2020ல வெளிவந்த ஏ ஸ்மால் டவுன். படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு நியூஸ் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. லிட்டில் டன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய மேயர் ஒருத்தங்க கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. இறந்து போன அவங்களுடைய பெரிய ஆசை என்னன்னா, அந்த லிட்டில் டன்னுங்கிற நகரத்தை பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தணுங்கிறதுதான். ஆனா இவங்க அதுக்காக உருவாக்கின திட்டத்தை இவங்களுக்கு அப்புறம் வந்த மேயர் எதுவுமே செயல்படுத்தல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருது, அந்த லிட்டில் டன் நகரமே பாலடைஞ்ச நகரம் மாதிரி மாறிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த நகரத்துல போதுமான வசதிகள் கிடைக்காததுனால ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இதனால ஹீரோ
இப்போ கோவப்பட்டு ஒரு சின்ன கல் எடுத்து அந்த மினியேச்சர்ல இருக்கக்கூடிய மேயர் வீட்டுல நிக்கக்கூடிய கார் மேல தூக்கி போடுறான். ஹீரோ அந்த மினியேச்சர் மேல ஒரு சின்ன கல்ல போட்டதுதான் அந்த ஏரியா மேல ஒரு பெரிய விண்கல்லே வந்து விழுது. அந்த மேயரோட காரு அப்பளமா நொறுங்கிருது. இது மேயர் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ராபின்ங்கிற சின்ன பையன் பார்த்து அவன் நோட்ல இதை டிராயிங்கா வரைஞ்சிருப்பான். ஆனா கார் உடஞ்சிருக்கிறத வந்து பார்த்த மேயரு கண்ணா பின்னானு கத்த ஆரம்பிக்காரு. அந்த பையன் வரைஞ்சிருந்த டிராயிங்க பார்த்த உடனே இவன் ஏதோ பிளான் பண்ணி இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான் அப்படின்ட்டு அந்த பையனை திட்ட ஆரம்பிக்கான். அப்ப அவனுடைய அம்மாவும் வந்து சண்டை போட மக்கள் மத்தியில தன்னோட பேரு கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல இல்ல இதெல்லாம் சின்ன விஷயம் தான், விண்கள் வந்து விழுறதெல்லாம் இயற்கை, அது நம்ம கையில எதுவும் இல்ல அப்படின்ட்டு நல்ல விதமா பேச மக்களும் அவனை நம்பிடுறாங்க. இப்படிதான் ஒரு நாள் அந்த மேயர் தெருவழியா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஒரு எட்டுக்கால் பூஜையை பிடிச்சு அந்த மினியேச்சர்ல மேயர் நடந்து வர்ற பாதையில கொண்டு விட்டுறான். அவ்வளவுதான், அது நெஜ உலகத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பைடரா தெரியுது. அதை பார்த்து மேயர் அலறி அடிச்சு ஓடுறான். அவன் அது கடிக்க போகையும் ஹீரோ அந்த மினியேச்சர்ல இருந்து ஸ்பைடரை வெளியே எடுத்துறான். நெஜ உலகத்துல அந்த ஸ்பைடர் இப்ப வானத்தை நோக்கி போற மாதிரி போயிருது. இந்த சமயமும் ராபின்ங்கிற சின்ன பையன் எதர்ச்சியா ஸ்பைடருடைய உருவத்தை சவுத்துல வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து மேயர் இந்த பையன் டிராயிங் பண்ணி ஏதோ ஒரு மாயாஜாலம் பண்றான்ட்டு அவன் மேல கோவப்பட ஆரம்பிக்கான். இப்ப ஒரு நாள் ஹீரோ அந்த சிட்டியுடைய நேம் போட நைட் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அதை சுத்தி பல்ப் எல்லாம் செட் பண்ணி செம்மையா கனெக்ஷன் கொடுத்து வைக்கிறான். ஆனா அந்த நேம் போர்டு செட்டப் அதிகப்படியான எனர்ஜி எடுத்துக்கிட்டதுனால சடனா அது வெடிச்சு டோட்டல் சிட்டிக்கே பவர் சப்ளை கட் ஆயிருது. அடுத்த ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, பவரே வரக்கானோ. மக்கள் எல்லாருமே மேயர் மேல கோவப்பட ஆரம்பிக்காங்க. நீங்க தானே இந்த சிட்டியை நல்லபடியா மாத்தினீங்க, இனிமே நீங்க தான் பவர் கொண்டு வரணும்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்காங்க. உடனே மேயர் நாளா அந்த சிட்டியை இந்த மாதிரி மாத்தல, அது எப்படி மாறுதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ட்டு உளறிடுறான். அவ்வளவுதான், மக்கள் எல்லாரும் அவனை அடிக்க போக அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கான். அப்ப அந்த சிட்டியில பவர் சப்ளை கட் ஆயிருக்கிறத டிராயிங் அந்த ராபின்ங்கிற பையன் அவனுடைய நோட்ல வரைஞ்சிருக்கான். அதை பார்த்த மேயர் இந்த பையன் தான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம், இவன் அவனுடைய நோட்ல என் கார்ல விண்கல் விழுற மாதிரி வரைஞ்சு வச்சிருந்தான், அதுக்கப்புறம் தான் அது விழுந்துச்சு, என்னைய ஸ்பைடர் துரத்தும் போது இவன் அந்த ஸ்பைடரை வரைகிறான், இப்ப இந்த சிட்டியில பவர் கட் ஆயிருக்கிற மாதிரி இவன் டிராயிங் வரைஞ்சிருக்கான், அதே மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு, சோ எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்ட்டு மக்களை திசை திருப்ப நிலைமை கைமீறி போறத உணர்ந்த ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறான். யாருக்கும் எதுவுமே புரியல. அப்பதான் ஹீரோ தனக்கு கிடைச்ச ஒரு மினியேச்சர் பத்தியும் அது மூலமா நடந்த விஷயங்கள் பத்தியும் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டி மினியேச்சர் எல்லாம் அந்த இடத்துல ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வைக்கான். என்ன ஒரு ஆச்சரியம்னா மக்கள் நிக்கிற இடத்துல ஒரு பெரிய தீப்பந்தம் ஒண்ணு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கு. இதை பாக்குற மக்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம். ஒரு நாள் நைட்டு ஹீரோ அவனுடைய மனைவியோட வெட்டிங் ரிங்க கையில வச்சுக்கிட்டு நீ நினைச்ச மாதிரியே இந்த இடத்த நான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்துவேன்ட்டு தனக்கு தானே அவன் பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு சடனா அந்த மேயர் வாரான். வந்தவன் அந்த மினியேச்சரை பார்த்து வாவ் இதுதான் அந்த மினியேச்சரா, இது ஒன்னே போதும், இந்த சிட்டியை நான் ஒரு பெரிய லாஸ் வேகாஸ் மாதிரி பிரம்மாண்டமா மாத்த போறேன், இதை என்கிட்ட தந்துரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கான். இப்ப ஹீரோ முடியாதுன்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே கை கலப்பாவது. இப்ப யாரும் எதிர்பாராத நேரத்துல நடந்த சண்டையில இவங்க ரெண்டு பேரும் அந்த சிட்டியுடைய மினியேச்சர் மேல போய் இடிக்க அவ்வளவுதான், அந்த மொத்த மினியேச்சரும் டேபிள்ல இருந்து சரிஞ்சு விழுந்து துண்டு துண்டா உடஞ்சி நொறுங்கி போகுது. இப்ப விடிஞ்சு பார்த்தா அந்த மினியேச்சர் இப்ப கீழே விழுந்து உடஞ்சதுனால இவங்களுடைய மொத்த சிட்டியுமே ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து செதஞ்ச மாதிரி கடை வீடு எல்லாம் கண்ணா பின்னானு நொறுங்கி போய் கிடக்கு. இப்ப யார் நினைச்சாலும் அந்த மினியேச்சரை வச்சு இந்த சிட்டியை பழையபடி மாத்த முடியாது. சோ மக்கள் நாம தான் இந்த சிட்டியை சேர்ந்து பழைய மாதிரி மாத்தணும்ட்டு ஹீரோ அந்த ராபின்ங்கிற பையன் கிட்ட பேசிட்டு இருக்க அவனும் அதுக்கு நிறைய பணம் செலவாகுமேனு கேட்கான். ஆமான்னு சொன்னபடியே ஹீரோ திரும்பி பார்க்க அவன் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அதிசயம் இருக்கு. என்னன்னா ஹீரோவுக்கும் அந்த மேயருக்கும் நடுவுல சண்டை நடந்தப்ப ஹீரோ அவனுடைய கையில கலட்டி வச்சிருந்த அவன் மனைவியுடைய வெட்டிங் ரிங்கு தவறுதலா அந்த மினியேச்சர் மேல போய் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மினியேச்சர் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். சோ அந்த சாதாரண சின்ன வெட்டிங் ரிங்கு இவங்க சிட்டில தன் கணக்குல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தங்க வளையமா வந்து விழுந்து கிடக்கு. சோ இந்த சிட்டியை சரிபடுத்துறதுக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணமே போதும்னு ஹீரோவுடைய மைண்ட் வாய்ஸ் ஓடுது. அப்படியே சந்தோஷமா இந்த படம் முடியுது. நீங்க இதோட முடிச்சிடாங்க, நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.